பிறவியை நன்கு பயன்படுத்தாமல் போவதற்கு எது காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரிய வல்லமை உள்ள ஆசா ஞானிகள், ஆகவே ஞானியை வணங்கி பெருதற்கு இந்த மாண்டிய பிறவியை, பெருதெரிய மாண்டிய பிறவியாக இருந்தாலும் அறியாமை காரணமாக, பொருள் வெறி காரணமாக, யான் என்ற கருவத்தின் காரணமாக, கற்றோமிட தீமின் காரணமாக அந்த பிறவியை நன்கு பயன்படுத்தாமல் வீணை காலத்தை மக்கள் என்னை முதல் இதுவரை நானும் அப்படி தான் இருக்கிறேன். நானே மிகப்பெரிய பாவி, புலால் உண்டிருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், யான் என்று கருவமாக பேசியிருக்கிறேன், மற்ற தாக்க நினைத்திருக்கிறேன், பழிவாங்க உணர்ச்சி உள்ளவன், ஜாதி வெறி உள்ளவன், மத வெறி உள்ளவன், இப்போ விட்ட கொனைக்கட்ட பாவி நான். இருந்தாலும் தலைவனை கேட்டு வருகிறேன், இன்னும் என்னிடம் உள்ள கொனைக்கட்டு தீரவில்லை, இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன், மேலும் மேலும் கேட்கிறேன், கேட்டு முழுமை பெறும் வரையில் என் போராட்டம் தொடரும். எதே எனக்கு நான் எனக்குள்ள அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன், அதை சில பெண்களுக்கும் மனசு சோர்வாக இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொன்றும் இப்படி இருந்தார். ஆக அதே சமயத்தில் ஒரு சின்ன விஷயம், கழனி தண்ணியில் முத கழனியை விட்டுவிட்டு அடுத்த கழனியில் புளியை ஊற வச்சு செய்தால் அந்த சத்து நல்ல சத்து, அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, அது ரேஷன் அரிசியாக இருக்கக்கூடாது. நல்ல அரிசியாக இருந்தால் முத தண்ணியை விட்டுட்டு ரெண்டாவது தண்ணியில் அந்த கழனியில் வந்து புளியை ஊற வச்சோம்னா அது ஒரு நல்ல சத்து அதில் இருக்கு. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, இருக்கட்டும். சிக்கனம் சிக்கனத்தை கடைப்பிடிப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை முன்னே சொல்லியிருக்கேன், கௌரவ பிரச்சனை என்ற பேரில், கௌரவ பிரச்சனை என்ற பேரில் வெகு பிரச்சனை நடக்கும். மனைவி ஏதோ யாரோ சிரிச்சிருப்பார், தவறு செஞ்சிருக்க மாட்டாள், கௌரவம் போச்சு கௌரவம் போச்சு கௌரவம் போச்சுன்னா எங்கடா போச்சு, இது முன்னே இருந்தால போகிறதுக்கு கௌரவம் போச்சு கௌரவம் போச்சு. சரி என்ன செய்வான், மனைவி சித்திரத்தை பண்ணி பாவியாவான், சந்தேகப்படுவான், நம்ம கௌரவம் போச்சுன்னா. நீ கடவுள் அவன் அமைச்சிருக்கான், தூக்கி அஞ்சு போட இப்படி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கான், மனைவி தவறு செய்ய விட்டு சட்டம், மனைவி தவறு செய்து அதை மூலம் துன்பத்தோடையும் சட்டம், அது நடந்துகிட்டு இருக்கு. கௌரவம் போச்சு கௌரவம் போச்சுன்னு மனைவியை கொடுமை சித்திரை போயிதுன்னா கடைசியில் வெள்ளை மகளை விட்டு நீ பறக்க வேண்டிய சூழ்நிலை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.